Siva, எங்க உன் புத்தகம் காணோம்? சார், நான் அங்கதான் சார் வச்ச புத்தகத்தை. வணக்கம் மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரலை காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஆசிரியர் எழுத்தாளர் கே. பாலமுருகன். நீங்கள் இணைந்திருப்பது டிவி பெண்டிடிக்கான் ஃபார் தமிழ் சப்ஜெக்ட். இது ஒரு தனி முயற்சி. மலேசியாவில் உள்ள பல தரப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த டிவி பெண்டிடிக்கான் வழியாக வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாடங்களை நடத்துவார்கள். நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள். மாணவர்களே, நாம் சிறுகதை எழுதுவதற்கு முன்பாக முதலில் நாம் ஏன் சிறுகதை எழுத வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் மாணவர்கள் எழுதக்கூடிய சோதனையில் சிறுகதை சேர்க்கப்பட்டது? ஏன் மாணவர்கள் பயிலக்கூடிய கல்வியில் சிறுகதை சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்று நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறுகதை என்பது நம் மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் என்பதை நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன உணர்வுகளை, நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய கவலையை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த களம் தான் இலக்கியம். ஆகவே மாணவர்களாகி நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை, உங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நம்மிடம் ஒரு நண்பன் இருந்தால் நண்பனிடம் நாம் பகிர்ந்து கொள்வதை போல நம்முடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த சிறுகதை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சிறுகதை மனிதர்களுடைய கற்பனை வளத்தை வளர்க்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரு வடிவம். இன்று சிறுகதை எழுதக்கூடியவர்கள் தன்னுடைய சிந்தனையின் வழியாக, தன்னுடைய கற்பனையின் வழியாக யாருமே பார்த்திராத ஒரு புதிய வாழ்க்கையை படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அது போன்ற ஆற்றல் மாணவர்கள் இருந்தால் மாணவர்கள் படைப்பு திறனில் நன்னாளை நன்றாக சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறுகதை படைக்கப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல், கற்பனை வளம் மிக்க ஒரு மாந்தர் தான் நாளை உலகின் சவால்களை எதிர்கொண்டு தனித்துவம் வாய்ந்தவர்களாக வாழ முடியும் என்பதற்கு இந்த சிறுவர் சிறுகதை உங்களுக்கு ஒரு அடித்தளமான பயிற்சியை வழங்குகின்றது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சிறுகதை என்ன செய்யும்? மாணவர்களுடைய முடிவெடுக்கும் ஆற்றலை வளர்க்கின்றது. எவ்வித சூழ்நிலையிலும் சிறந்த வகையில் எப்படி முடிவெடுத்து இந்த சிக்கலை தீர்ப்பது? சிறுவர் சிறுகதை நீங்கள் எழுதும் பொழுது அந்த படத்தில் காணப்பட்டிருக்கும் சிக்கலை தீர்ப்பதற்கு நீங்கள் பல வழிமுறைகளை கண்டுபிடிக்கின்றீர்கள். ஆகவே அடிப்படையாக சிறுகதையின் மூலமாக மாணவர்கள் முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள். இம்மூன்று வகையான திறன்களும் மாணவர்கள் மத்தியில் சிறுகதை எழுதுவதன் மூலமாக வளர்க்கப்படுகின்றது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, சிறுகதை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் எழுதக்கூடிய சிறுவர் சிறுகதை என்றால் எந்த தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் நீங்கள் எழுதக்கூடிய சிறுவர் சிறுகதை சிறந்த கதையாக மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் சிறந்த இடம் பிடிக்கும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இந்த படத்தை நான் காண்பிக்கின்றேன். இந்த படத்தில் இரண்டு கதாபாத்திரம் இருக்கிறார்கள். ஒன்று ஆசிரியர் கதாபாத்திரம், இன்னொன்று மாணவர் கதாபாத்திரம். சரி, இந்த கதா இந்த படத்தில் உள்ள உரையாடலை நன்கு நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த படத்தின் சூழலை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆக ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்கின்றார், எங்கு பார்த்து எழுதினாய்? நான் எங்கோ படித்திருக்கிறேனே என்று அந்த மாணவனுடைய புத்தகத்தை பார்த்து கேட்கின்றான். அந்த மாணவனோ ஒரு பயந்த சூழ்நிலையில் இருக்கின்றான். சார், ஐயா, அது வந்து என்று பயந்த சூழ்நிலையில் காட்டப்பட்டிருக்கின்றான். ஆகவே இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் மாணவர்கள் கதை எழுதுவதற்கு முன்பாக முதலில் நன்கு உற்றாராய்ந்து இதில் யாரை நீங்கள் முதன்மை கதை மாந்தராக தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் கதையை படிக்கும் பொழுது அந்த கதை நல்ல கதையாக இடம்பெறும். ஆக இந்த பயந்த நிலையை பார்க்கும் பொழுது பொதுவாக மாணவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மாணவனை தவறு செய்தவனாகவும் இந்த மாணவன் தண்டனை பெறுவதைப் போலும் கதையை எழுதி முடித்து விடுவார்கள். காரணம் அந்த படம் அப்படி காட்டப்பட்டிருக்கின்றது. நான் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசிரியர் முதன்மையாக காட்டப் போகின்றீர்களா அல்லது மாணவனை முதன்மை கதை பாத்திரமாக படிக்கப் போகின்றீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு தரப்பு மாணவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஆசிரியர் இந்த மாணவனை பார்த்து எழுதியதுக்காக தண்டனை கொடுப்பதைப் போல கதையை முடித்து விடுவார்கள். மாணவர்களே, அது நல்ல சிறுவர் சிறுகதை கிடையாது. நல்ல சிறுவர் சிறுகதை என்பது சிறுவர்களை முதன்மை கதை பாத்திரமாக படைக்க வேண்டும், சிறுவர்களை வெற்றி பெற்றவர்களாக காட்ட வேண்டும், சிறுவர்களை திறமைசாலிகளாக காட்ட வேண்டும், சிறுவர்கள் தான் பலம் வாய்ந்தவர்கள் என்று காட்டக்கூடியதுதான் சிறுவர் சிறுகதை என்பதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே சிறுவனை முதன்மை கதை பாத்திரமாக படைக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த கதையின் இறுதியில் அந்த சிறுவன் சொல்வதைப் போல
ஐயா, இந்த கதை நான் கடந்த மாதம் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கதை. கடந்த வாரம் இது பத்திரிகையில் பிரசுரமாகி இருந்தது. உடனே ஆசிரியர், ஆமா சிவா, போன வாரம் நான் இதை படித்தேன். அருமை ஐயா, வாழ்த்துக்கள், சிறப்பான கதை இது என்று பாராட்டுவதை போல கதையை முடிப்பார்கள். அதுதான் ஒரு நல்ல சிறுவர் சிறுகதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பயந்த சூழ்நிலையில் ஒரு கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருந்தாலும், பயந்து ஓடுவதை போல ஒரு படம் காட்டினாலும், அவன் சிறார் கதாபாத்திரமாக இருக்கும் வேளையில் நீங்கள் கதையின் முடிவில் திருப்பத்தின் வாயிலாக அந்த கதை மாந்தரை தூக்கி இழுக்க வேண்டும். அவர்களை பலம் வாய்ந்தவர்களாகவும், அவர்களை புத்திசாலிகளாகவும், அவர்களை திறமைசாலிகளாகவும், சாகசக்காரர்களாகவும் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய கற்பனை ஆற்றலின் வல்லமை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்த இரண்டு கதாபாத்திரத்தில், சிறுவர் கதாபாத்திரத்தை நீங்கள் முதன்மையாக படைக்கும் பொழுது அந்த கதை சிறுவர் சிறுகதையாக மாறுகின்றது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சூப்பர்மேன் படத்தில் எப்படி சூப்பர்மேன் கதா சூப்பர் ஹீரோவா, சூப்பர்மேன் எப்படி ஹீரோவா படைக்கப்பட்டிருக்கின்றாரோ, அதே போல சிறுவர் சிறுகதையில் சிறுவர்கள் தான் ஹீரோ, சிறுவர்கள் தான் கதாநாயகர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வித நிலையில் அந்த கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நாம் எழுத்தில் இருக்க வேண்டும். சரி மாணவர்களே, அடுத்தது சிறுவர்களாகி நீங்கள் எழுதக்கூடிய சிறுகதைக்கு இன்னொன்று முக்கியமான தன்மை என்னவென்றால் வசனம். வசனத்தை எழுதும் பொழுது அந்த மன சுபாவங்களை, அந்த மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த வசனம் இருக்க வேண்டும். அந்த வசனம் நீங்கள் எழுதும் பொழுது யதார்த்தமாகவும், எப்படி அன்றாட வாழ்க்கையில் மாணவர்கள் பேசுவார்கள் நகைப்புடன் எப்படி பேசுவார்கள் என்று, அதனை நீங்கள் வசனத்தில் எழுதும் போது அந்த சிறுகதை படிக்கும் பொழுது இயல்பாகவும் மனதை கவரும் வகையில் இருக்கும். ஆகவேதான் வசனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வசனத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விவரிப்பு அது வர்ணனையோடு இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். எடுத்துக்காட்டாக கோபம் என்றால் நீங்க பார்க்கலாம், கோபங்கள் என்றால் என்று கண்கள் சிவந்தன, என்று பயத்தால் கண்கள், கோபத்தால் கண்கள் விரிந்தன, என்று வார்த்தைகள் கோபத்தால் வெடித்து சிதறின, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதைக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்கின்றது. அந்த கதையை படிக்கும் பொழுது வாசகர்கள் அந்த கதைக்குள் அப்படியே ஆழ்ந்து போகக்கூடிய வாய்ப்பை இது போன்ற வசனங்களும் வசனத்தின் விவரிப்புகளும் ஏற்படுத்துகின்றது. இன்னைக்கு மாணவர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சிறுகதையில் வர்ணனை எங்கு புகுத்துவது என்று. சில சிறுகதைகள், சில வர்ணனைகள் சிறுகதையில் ஒட்டாமல் நிற்கும், கதைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் வசனத்தில் ஒரு கதாபாத்திரம் என்ன உணர்வில் இருக்கின்றதோ அந்த உணர்வுக்கேற்ப அந்த வசனத்தை விவரிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வர்ணனையை புகுத்தினால் மிகவும் யதார்த்தமாகவும் கதையோடு பொருந்தியும் சிறப்பாக இருக்கும். எடுத்துக்காட்டாக அதிர்ச்சி நிலையில் ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப அவர் வந்து ஐயோ என்ன சொல்றீங்க என்று கேட்கிற வசனத்துல எப்படி நீங்க விவரிக்க கொடுப்பீங்க என்று, கண்கள் இரண்டும் விரிந்தன என்று, கண்கள் விரிய அலறினான் என்று எழுதினால்தான் அது படிப்பதற்கு சிறப்பாக இருக்கும். நீங்க அதே வசனத்தை ஐயோ என்ன சொல்றீங்க நீங்க என்று கூறினான் எழுதி எழுதினீங்கன்னா கொஞ்சம் கூட கதையோட அந்த கதாபாத்திரத்தின் உணர்வோட அந்த விவரிப்பு ஒட்டாம போயிடும். இப்ப ஒரு நெருப்பு பத்திக்கிச்சு, அவர் சார் கத்துறாரு ஐயோ நெருப்பு நெருப்பு என்று கூறினான் எழுதுறாங்க. எங்கேயாவது இது லாஜிக்காக யோசிச்சு பாருங்க மாணவர்களே, ஐயோ நெருப்பு நெருப்பு என்று அலறினான், ஐயோ நெருப்பு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறினான் என்று நீங்க கொடுக்கிற விவரிப்பு தான் கதைக்கு ஒரு சிறந்த வர்ணனை என்பதை புரிந்து கொடுங்க. இதே நீங்க ஐயோ நெருப்பு நெருப்பு என்று கூறினான் எழுதுனா ஐயோ நெருப்பு நெருப்பு இதான் கூறுவது. எங்கேயாவது நெருப்பு நெருப்பை பற்றி எரியக்கூடிய சூழல்ல ஒரு கதாபாத்திரம் ஐயோ நெருப்பு நெருப்பு என்று சொல்வார்களா, யோசித்து பாருங்க. சோ இந்த இடத்துல வசனத்தை கையாள்வதில் மாணவர்கள் கவனம் செலுத்தினால் அந்த கதை சிறந்த கதையாக இருக்கும் மாணவர்களே. அடுத்ததாக மாணவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி. இப்பொழுது ஆசிரியர் இங்கு ஒரு படம் காட்டியிருக்கின்றேன். இந்த படத்தில் வகுப்பில் ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒரு மாணவன் ஒரு பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆசிரியர் கேட்கின்றார், அது எப்படி, ஆசிரியர் கேட்கின்றார், சிவாவின் பெயரில் எப்படி இரண்டு புத்தகம். சிவா என்ற ஒரு மாணவன் தான் வகுப்பில் இருக்கின்றான், ஆனால் அவனுடைய பெயரில் ரெண்டு புத்தகம் இருக்கின்றது. சிவா எழுந்து ஒரு வகையான திகைப்பில், அது எப்படி, நான் ஒரு புத்தகம் தானே அனுப்பினேன் என்ற குழப்பத்தில் இருக்கின்றான். இப்ப நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இதுல யார் முதன்மை கதாமாங்க, அந்த சிவா. ஆனா சிவா எந்த நிலையில இருக்கான், குழப்பத்தில் இருக்கான். நீங்க என்ன செய்யணும், அந்த குழப்பத்திலேருந்து அவனை வெளிப்படுத்தணும். அந்த குழப்பத்தில் அவனை குழப்பத்துக்குள்ளாக்கிய அந்த சிக்கலை நீங்கள் களைய வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது முதல்ல. அப்ப என்ன செய்யணும், ஆசிரியர்கள் வந்து கேட்கிறாரு, நீங்க ஏதோ செய்திருக்க, வேற பாடத்தோட புத்தகத்தை நீ அனுப்பிட்ட என்று ஆசிரியர் மிரட்டுவது போலவோ, இறுதியில் ஒரு ட்விஸ்ட், கதையில ஒரு திருப்பம் என்னவென்றால், ஒரு சட்டென்று வகுப்பு கதவு தட்டப்படுகின்றது.
வெளியே ஒரு மாணவன் நின்றிருக்கின்றான். அவன் உள்ளே வந்து, ஐயா என்னுடைய என் பெயர் சிவா, என்னுடைய புத்தகத்தை நேற்று தவறுதலாக உங்க மேசையில் வைத்து விட்டேன் ஐயா என்று சொன்னதும் தான் தெரிகின்றது. அது பக்கத்து வகுப்பில் இருக்க சிவாவுடைய புத்தகம். இந்த சிவா அப்பாடா தப்பித்தேன் என்று கதையில் யார் அவனை காப்பாற்றியது? கதையை எழுதிய நீங்கள். ஏன் அவனை காப்பாற்றினீர்கள்? ஏனென்றால் அவன் சிறுவர் கதாபாத்திரம். நம் ஏன் சிறுவர் கதாபாத்திரம் காப்பாற்றப்பட வேண்டும்? ஏனென்றால் இது சிறுவர் சிறுகதை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. ஆக இது உங்களுக்கு இன்று நான் கொடுத்த விளக்கமும் கொடுத்த பயிற்சியும் சிறுவர் சிறுகதையின் அடிப்படை தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மாணவர்களே. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், சிறுவர் சிறுகதை நாம் கொண்டாட வேண்டிய ஒரு களம். சிறுவர் சிறுகதை நாம் மகிழ்ச்சியுடன் சிறுவர்களை முதன்மை கதை மாந்தர்களாக படைத்து கொண்டாட வேண்டிய கதை என்பதை, களம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த ஒரு விளக்கத்தில் உங்களுடன் நான் சந்திக்கின்றேன். சிறுவர் சிறுகதையை நாம் உயர்த்த வேண்டும் என்றால் நாம் தினமும் நிறைய வாசிக்க வேண்டும். வாசிப்பு ஒன்றே நம்முடைய கற்பனை வளத்தை மேம்படுத்தும், நம்முடைய எழுத்தாற்றலை வளர்க்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.